வணக்கம். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற எம்பெருமான் நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் ஊழிதோறும் உருவம் எடுப்பேன் என்று பகவத்கீதையில் சொல்வதை பார்த்திருக்கிறோம். நல்லவர்களை காத்தல், தீயவர்களை அழித்தல், இதற்கு மட்டுமே அவர் பூமிக்கு வருகிறாரா என்றால் அதுதான் புராணங்கள் எல்லாம் சொல்கின்றன. இதை தவிர எம்பெருமான் திருமணம் செய்து கொள்வதற்காகவும் பூமிக்கு வந்தார் என்று பார்க்கின்ற போது நமக்கு மகிழ்வாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. அப்படியான புராணக் கதை என்ன என்றால், திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருந்த எம்பெருமானை காண்பதற்கு எல்லோரும் தவமிருப்பார்கள். ஆனால் அதிக தவம் செய்த முனிவர்களுக்கு அந்த கதவுகள் எப்போதும் திறந்திருக்குமாம். துர்வாச முனிவர் வந்தபோது கதவுகளை திறக்காமல் இருந்த அந்த துவாரபாலகர்கள் இரண்டு பேரும் அவரிடத்திலே சாபம் பெற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். நேசித்தால் ஏழு பிறவியும், எதிர்த்தால் மூன்று பிறவியுமாக நீங்கள் என்னை வந்து அடையலாம் என்று எம்பெருமான் அவர்களுக்கு வரம் தர, அதன்படி அவர்கள் நாங்கள் உங்களை வெறுத்தே உங்களை வந்து அடைகிறோம் என்றார்கள். அதுதான் இரணிய இரணியாட்சகன், ராவண கும்பகர்ணன், அதுபோல கம்ச சிசுபால். முனிவர்கள் வந்தால் கதவுகள் திறந்தே இருக்கும். அப்படி ஒரு முறை உள்ளே வந்தவர் தான் பிருகு முனிவர். மகா வல்லமையும் தவமும் உடையவர். அவர் தான் வந்ததும் தன்னை வரவேற்காமல் படுத்து கொண்டிருக்கிறாரே மகாவிஷ்ணு என்று கோபத்தில் அவருடைய மார்பில் எட்டி உதைத்து விட்டாராம். நமக்கே அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, கடவுளை போய் ஒருத்தர் எட்டி உதைக்க முடியுமான்னா, தவ வலிமை அவ்வளவு பெரியதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுவுடைய மார்பில் மகாலட்சுமி இருப்பதாக ஐதீகம். அப்படி மிதித்த போது கூட சற்றும் கலங்காத மகாவிஷ்ணு அவருடைய பாதங்களை பணியோடு பிடித்து கொண்டாராம். இதனால் கோபம் கொண்ட மகாலட்சுமி, உங்களை எட்டி உதைத்த போதும் சக்கராயுதத்தால் அவரை வீழ்த்தாது, இப்படி செய்துவிட்டீர்களே என்று கோபித்து கொண்டு பூலோகத்துக்கு வந்து விட்டாராம். வந்தவர் காட்டில் குழந்தையாக கிடத்திருக்க அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார் ஆகாசராஜன் என்கின்ற ஒரு மன்னன். மகாலட்சுமியை பிரிந்த மகாவிஷ்ணு அதனால் செயலிழந்து போயிருந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. எனவே மீண்டும் பத்மாவதி தாயாரை அடைய வேண்டும் என்பதற்காக பூமிக்கு வந்தாராம். அப்படி வந்தவர்தான் சீனிவாச பெருமாள். அதற்கு தனி கதைகள் எல்லாம் உண்டு. அப்படி சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆகாசராஜனிடம் கேட்டபோது, அந்த மன்னன் இவர் யார் என்று தெரியாமல், பல கோடி பொன் எனக்கு சீதனமாக என் மகளுக்கு தர வேண்டும் என்று கேட்டவுடன், யாரிடத்தில் சென்று பெறுவது என்று யோசித்தார். குபேரனிடத்தில் பெறலாம் என்று நினைத்தார். குபேரன் யார் என்றால், அவன்தான் ராவணனின் சகோதரன். குபேரன் ராவணனுக்கு மூத்தவன், இலங்கையை ஆண்டவன் என்று, அவனிடத்திலிருந்தான் அந்த அமராவதி நகரையும் இலங்கையும் பறித்து கொண்டான் ராவணன் என்று நாம் வரலாற்றை படிப்போம். அந்த குபேரன் அப்படி என்ன செல்வமுடையவனா என்றால், சங்கநிதி பதுமநிதி என்று நாம் பார்ப்போம். அதாவது திருநாவுக்கரசர் சொல்வார், சங்கநிதி பதுமநிதி ரெண்டும் தந்து தரணியோடு வாணாலும் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிக்கோ மல்லோம் அப்படிம்பார். சிவபெருமான மதிக்காதவர்கள் சங்கநிதி பதுமநிதி தந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிம்பார். சங்கநிதினா என்ன, பதுமநிதினா என்ன, அது எவ்வளவு? இப்படி வச்சுக்கங்களேன், ஒன்று போட்டு சைபர் போட்டோம்னா பத்து, ரெண்டு சைவர் போட்டால் நூறு, மூணு போட்டால் ஆயிரம், அப்படியே போட்டுக்கிட்டே வாங்களேன். முப்பத்தி ரெண்டு சைவர் போட்டோம்னா, ஒன்று போட்டு முப்பத்தி ரெண்டு சுழியம் வச்சுக்கோங்க போட்டோம்னா அது சங்கநிதியாம். அறுபத்தி நாலு சுழியம் போட்டால் அது பதுமநிதியாம். இந்த செல்வத்தை உடையவனா குபேரன். அது அவனுடைய உருவம்தான். அவன் வந்து என்ன செய்யப்பானா, அந்த நிதிகளையெல்லாம் கீரி தோளில் வச்சு கட்டி இப்படி வச்சுருப்பானான். இப்போ நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், எல்லார் வீட்லேயும் ஒரு சிரிக்கும் புத்தர் மாதிரி ஒரு பொம்மை இருக்கு இல்லையா, இப்படி தோளில் இப்படி வச்சுக்கிட்டு சிரிக்கிற புத்தர் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது குபேரன் தான். இருநிதி கிழவன் அவனுக்கு பேர். இதுக்கு ஆதாரம் சிலப்பதிகாரத்தோடு இருக்குது. இருநிதி கிழவன்கிற வார்த்தையை சொல்கிறாங்க, குபேரன்கிற சொல்ல இருநிதி கிழவன்கிறாங்க. அந்த குபேரன்கிட்ட திருமால் பெருமாள் கடன் பெற்றதாகவும், அவர் என்ன செஞ்சாராம், எனக்கு நான் கடனாக தர்றேன், ஆனால் முதல்ல வட்டி பந்திரம் கட்டிக்கிட்டு வந்தால் போதும், கலியுகம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எனக்கு அசலை கொடுத்தா போதும்ட்டாராம். அதனால தான் இன்றைக்கும் கூட
பெருமாளுக்கு போடப்பட்ட நிதிகள் எல்லாம் குபேரனுக்கு வட்டியாக போய் சேருது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. திருப்பதி ஏழுமலையில் ஒரு ஆச்சரியம், குபேர காணிக்கைன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு வியப்பான நிகழ்வும் நடக்கும். சரி, வட்டி கட்ட முடியல, அப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ பேங்க்லேருந்து நீங்கள் வட்டி கட்டாதால் அப்படின்லாம் வருது இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், பொன்னாளாகிய விலங்கு செஞ்சு அதை திருப்பதி வெங்கடாஜலபதி கைகளில் போட்டுருவாங்களாம். அதாவது வட்டி கட்ட முடியாமல் இருக்கார் அப்படின்னு. உடனே மக்கள்லாம் என்ன செய்வாங்களாம், எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு அந்த நிதியை பெருசாக இது பண்ணி கொடுப்பாங்களாம். உடனே அந்த இது கழட்டப்படுமா. இப்போ நம்ம நம்பிக்கை இல்லாதவர்கள் கேட்கலாம், இப்படிலாம் நடக்குமா, இது இப்படியெல்லாம் பணம் இது பண்ணணுமா, இதெல்லாம் புராண கதைகள் இல்லையா, இட்டுக்கதைகள் இல்லையா அப்படின்னு சொல்லி. எல்லா இலக்கியங்களிலும் மித்து என்று சொல்லக்கூடிய புராண வகையான செய்திகள் உண்டு. கிரேக்க ரோமாவரி இலக்கியங்களிலும் அதே போல் வடநாட்டு இலக்கியங்களிலும் எல்லாவற்றிலும் இலக்கியங்களில் இதை போன்றவை செய்திகள் இருக்கும். தமிழில் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள் இருக்காது. இப்போ நீங்கள் திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இயற்கை இறந்த நிகழ்ச்சின்னு அவர் சொல்லவே மாட்டார், சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு. ஆனால் இவையெல்லாம் நம்பிக்கை. சின்ன பிள்ளையில் நிலாவில் பாட்டி இருந்து வடை சுடுறா அப்படின்னு சொல்கிறோம், பாட்டி சுட்ட வடையே காக்காது வீட்டு போகுதுன்னு சொல்கிறோம். இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டு நமக்கு வந்து அந்த கதை கேட்ட ஒருவர் கூட விஞ்ஞானியாக மாறி வந்திருக்கலாம். நிலவு என்பது ஒரு கிரகம் என்பதை பின்னால் கண்டுபிடித்திருக்கலாம். அப்போ நாம் வளரும் காலத்தில் நமக்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் ஒரு வகையில் புராண ரீதியாக சொல்லப்படுகின்றன, அவற்றுக்கு உட்கருத்து உண்டு. சீனிவாசா பத்மாவதி தாயார் திருமணத்திற்கு பொருள் வேண்டி எம்பெருமான் பெற்றார் என்ற கதையை பார்க்கின்றோம். தலைவன் திருச்சானூர் வந்துவிட்டான், தர்ம தரிசனத்திற்கு இயங்குகின்றான் அப்படின்னு, அளமேலு அவன் முகத்தை பார்ப்பாளோ அப்படின்னு கண்ணஹாசன் வந்து அபூர்வராங்கில் அந்த பாட்டு எழுதியிருப்பார், கேள்வியின் நாயகனே அப்படிங்கிற பாட்டில் இந்த வரி வரும். கீழ்த்திருப்பதிக்கு போனால் இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கலாம். பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு மேலே போய் எம்பெருமானை பார்க்கின்ற காலம் இந்த காலம். திருப்பதி வேண்டுதலுக்கு செல்கிற போது குபேர காணிக்கையும் செலுத்தி விட்டு வாருங்கள், அது எம்பெருமானுக்கு செய்கிற காணிக்கையாக கருதி ஏற்றுக்கொள்ளப்படும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.